ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எங்கிருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு இதாக பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சிட்டாங்க. அந்த பிடிஎஃப்ஐ எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் செக் பண்ணணும், நேம் எப்படி செக் பண்ணணும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பிடிஎஃப் வச்சு பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான விளக்கங்கள், ஒரு டவுட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேட்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போய் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை நீங்கள் விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுமாரி ஓவரால் தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் வேகன்சி அறிவிச்சாலோ, அதாவது இது ரிசல்ட் அறிவிச்சாலோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரிவிக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க, அதுக்கு 10th குவாலிஃபிகேஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிருப்பீங்க. 10th குவாலிஃபிகேஷனு, ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்டேட் கொடுத்துருக்கோம், ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ரிசல்ட் டவுன்லோட்னு இருக்கும். இப்போ வந்து கிளிக் ஏர் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். போனதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட்லாம் கொடுத்துருப்போம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரிசல்ட் பிடிஎஃப் டவுன்லோட்னு இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் ரிசல்ட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து ஆன்லைனில் போய் நீங்கள் தரமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்க்ரோல் ஆகி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டில் ஒன் பை ஒன் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கிற மாதிரி உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்திருக்கும், உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கம்யூனிட்டி மேல் அண்ட் ஃபீமேலாக என்ன டிஸ்ட்ரிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் மொத்தம் 127 பக்கம் கொண்ட ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும், பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குதா. நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றா இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கேஸ்டில் விண்ணப்பிச்சிங்களோ, எஸ்சியில் விண்ணப்பிச்சிங்களா, இல்லை ஜென்ரலில் விண்ணப்பிச்சிங்களா, ஓபிசியில் விண்ணப்பிச்சிங்களா, எல்லா அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இன்டர்வியூ ப்ராசஸிங் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் காண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். சப்போஸ் மெயிலும் அல்ல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து மெசேஜும் வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த பிடிஎஃப்ஐ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் அணுகுங்க, உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னாலும் அங்கே நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னு நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே அஃபிஷியல் ஆன்லைனில் இருக்கல அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஆன்லைனுக்குள்ளே போகும். போனதுக்கு பிறகு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க கேண்டிடேட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன டிஸ்ட்ரிக்னால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அசாம், டெல்லி, தமிழ்நாடு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கீழே கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே போய் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயனுள்ள தகவலாக இருக்கும், உடனடியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.